அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு செல்வி சமையலில் பீன்ஸும் கேரட்டும் போட்டு தாளிச்சி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. சோம்பு வந்து கால் ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். பட்டை வந்து மூணு பட்டை சின்ன சின்னதாக, அந்த பிரியாணி இலை ஒன்று, வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் அறுத்து வச்சுருக்கேன், பொடிச்சு பொடிச்சா போட்டுக்கலாம் இல்லையா. இது வந்து மல்லித்தலை கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். அப்புறம் புதினா கொஞ்சம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். பீன்ஸ் வந்து ஒரு நாலஞ்சு பீன்ஸு, கேரட்டு ஒரு கேரட்டு நான் அறுத்து ஒரு கப்பளவுக்கு வச்சுருக்கிறேன், இப்போ போட்டுக்கலாம். பச்சை மிளகா வந்து மூணு மிளகா அளவுக்கு நான் அறுத்து வச்சுருக்கேன் பொடி பொடியாக, அதையும் இதில் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். தக்காளி வந்து ஒரு தக்காளி நம்ம பொடி பொடியாக அறுத்து வச்சுருக்கேன், அது இது போட்டுக்கலாம். தண்ணி வந்து நம்ம ஒரு 50 மில்லி அளவுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். இது வந்து 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா கிரேவி மாரி வெந்து போகணும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். 5 நிமிஷம் நம்ம வேகுதுன்னே இருக்கக்கூடாது, கொஞ்ச நேரம் ஒரு 2 டைம் அளவுக்கு நம்ம இப்படி கிளறு கிளறி விடணும், அதான் காய் நல்லா வெந்து வரும். நெய் வந்து நான் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். அடுப்பு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வதக்கிடலாம். இப்போ கிரேவி மாரி நல்லா தக்காளி எல்லாமே வணங்கிருச்சு. சாப்பாடு வந்து வடித்து நான் எடுத்து வச்சு ஆற வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். அப்படின்னாக்கா ஒன்றோட ஒன்று சாப்பாடு ஒட்டாத இருக்கும். எடுத்து இதில் போட்டுக்கலாம். நம்ம அனல் வந்து சாப்பாட்டை போட்டு வட்டி கம்மி பண்ணிக்கணும், அதிகமாக வைக்கக்கூடாது. இப்போ நான் கம்மி பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போது பீன்ஸும் கேரட்டும் போட்டு தாளிச்சி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.